உலகத்தில் பல இடங்களிலே மாதரார் பெருமை பேசப்படும். திருநீலகண்டத்து குயவனாரை எடுத்துக்கொள்வோமே, அவருடைய மனைவியாரை எப்படி சொல்லும், அருந்ததி கற்பின் மிக்கார், தேமலர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார், அடுத்த நாயனார் இயற்பகை நாயனார். ரொம்ப அற்புதமா சொல்றார், இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை. இருவர் யார், மேலே பறந்த அயன், கீழே அகழ்ந்த மால். மால் அயன் அறியாத வானவர் ஈசர், பின்னாலே செல்கிறார் இந்த அம்மை இயற்பகையார் தேவி. வந்த அடியவருக்கு தமது மனைவியை வழங்கியவர் இயற்பகையார். வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். இப்போது ஒரு கேள்வி எழும், மாற்றாரோடு சென்ற மனைவியாருடைய கற்பநிலை என்ன என்று. தெய்வ சேக்கிழார் தீர்ப்பளிக்கின்றார்கள், தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியா, தேற்றம் மருவிய உறுதி பொருந்திய என்று பொருள். மற்றவர் கற்பு கற்பாக இருக்கலாம், இவரது தெய்வ கற்பு தேற்றம் மருவிய தெய்வ கற்பு என்கிறார் இயற்பகையார் மனைவியார். அடுத்தவர் இளையான்குடி மாறநாயனார், அவரை செழுந்திரு மாதர், மேம்படு கற்பின் மிக்கார், திருமணையார், தாரமாதர் என்றெல்லாம் சொல்லும் புராணம். ஈசர் வாக்கிலேயே ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கும், அன்பர் பூசை அளித்த அணங்கு. இந்த பெருமை இளையான்குடியார் தேவியாருக்கு, அன்பர் பூசை அளித்த அணங்கு. அறிவாள் தாய நாயனார் மனைவி, நைகரம் இல்லா அன்பின் நங்கை. நைகரம்னா குறைவு அல்லது தாழ்வு, தாழ்வில்லா அன்பு குறைவில்லா நேயம் உடையவர் அறிவாட்டாய நாயனார் மனைவி. இனி திலகவதியாரை பற்றி சொல்லும், நிகழுமல செங்கமல நிறையிதழி நகவையினில் திகழ வரும் திருவணைய திலகவதியார், பேராத பாச பிணிப்புழிய பிஞ்சகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார், தூண்டுதவ விளக்கணையார், மீமைப்பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனிநாயகனார் கடலில் தம் ஈச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார். அந்த அம்மாவை நினைக்கும் போது சைவ உலகம் அவர் உச்சி மேல வச்சு கொண்டாடணும். 4, 5, 6 திருமுறைகளை நமக்கு தந்த நாவினுக்கு வேந்தர், சொல்லினுக்கு அரசர், நம்மை உடையவர் கழற்கு நயந்த திரு தொண்டாலை இம்மையிலும் பிழைப்பதென எங்கோல்வாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசரை சைவ உலகத்துக்கு தந்த தன்னேரில்லா மாதரசியார் அந்த அம்மை. இப்படி பறவையாரை பற்றி சொல்லுவார், செங்கிலியாரை பற்றி சொல்லுவார், மதங்கு சூளாமணியார் நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய மனைவியார், மண்ணும் இசைவடிவான மதங்கு சூழியார் சூளாமணியார், வருநீர்மி இசைப்பாட்டு மதங்கு சூளாமணியார். நீங்களும் அவங்களை புகழணும், ஆசிரியர் சொல்லியிருக்கார், மங்கையார் புகழ் மதங்க சூளாமணியார். திருஞான சம்பந்த தேவியை பற்றி சொல்லும் போது, செம்மொன்றை வாசிச்சுட்டு திருமணி புனைபூன் செல்வ பைமொழியின் மாலை வேந்த பவளமின் கொடி வைப்பார், ஏகமாம் சிவமஞ்ஞானம் இசைந்தவர் வளப்பாலேதி நாகமார் பணப்பேரல்குள் நற்றவ கொழுந்தண்ணா. இப்படி எல்லாம் திருஞான சம்பந்த தேவியை பற்றி சொல்றார். கோப்புளியார் பெண்கள் ரெண்டு பேர், சிங்கடி வனப்பகை, ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும் போது பெரிய புராணம், கோதை சூழ்ந்த குடலார் அப்படின்னு சொல்லும், கோதை சூழ்ந்த குடலார். தனியா சொல்லும் போது தேனார் கோதை சிங்கடியார், மானார் நோக்கின் வனப்பகையார். மானியாரை பத்தி கேட்கவே வேண்டாம், மானியார்னா பெருமைக்குரியவர் அர்த்தம், அங்கே கரசியார், அவங்களால நாடே வளம் பெற்றது அல்லவா. அந்த அம்மை பலவட சொல்லுவார், கரு குழல் கற்றை மேல் குவி கைத்தளிர் உடையார், பருங்க யானைவாழ் வளவர்கோன் பாவையார்,
வரிசையிலே தென்ன வந்தான் மீதற்கு வளவர் கோமான் திருவுயிர் தருளும் செல்வ பாண்டிமா தேவியார் சைவனின் மரபில் வந்த தட மயில் மட மின் சாயல் பைவளர் அறவேலல்குள் பாண்டிமா தேவியார். இவ்வளவு பெருமை இந்த அம்மாவுக்கு ஏனால வந்தது? அவங்க திருஞான சம்பந்தரை கேட்ட உடனே அவருடைய மார்பகங்கள் பால் சொரிந்தனவா. திருஞான சம்பந்தர் குழந்தையா பாவித்த உடனே பெரிய நாச்சியார் கூட திருஞான சம்பந்தர் அழுத பிறகுதான் பால் கொடுத்தாங்க. திருஞான சம்பந்தர் வந்தளவிலே பால் கொடுத்தவங்க மங்கையர்கரசியார். இது சாத்திரம் பேசுது, திருக்களிற்றுப்படியாருங்கிற ஞான சாத்திரம். சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்தளித்தார் பிள்ளை என சொல்ல சுரந்த தென்பாண்டி மாதேவி தனமுடையாள் தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாறு அப்படின்னு இத நால்வர் நால்மணி மாலை சொல்லுது. முன் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருள் கோமகள் என்ன மங்கையர்கரசியார். அந்த அம்மையோட வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு. இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் பின்னால இருந்தவங்களை வளப்படுத்தியவங்களை பத்தி பேசிக்கிட்டு வர்றேன். இயற்பகையார், இளையான்குடியார், திருநீலகண்டத்து குயவனார், அறிவாழ்த்தாய நாயனார், என் மெய்ப்பொருளார் மனைவியை சொல்றார். திருமகள் என்ன நின்ற தேவியார். அமர்நீதியார் மனைவியை சொல்றார், பொனிமலர்குழல் மனைவியார். திருமூலர் புராணத்தில் ஒரு அற்புதம் இருக்கும். திருமூலருங்கிறது சிவன் சிவஞான யோகி. அவர் மாடி மேய்க்கும் ஒரு ஆணிரை இடையனுடைய உடல்ல புகிறார். அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய மனைவியை பத்தி சொல்லும் போது கூட பெரிய புராணம் மாதர் பெருமையை பேசுகிறது. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் மனைவிதானே அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். அந்தனருக்கு என்ன பெருமையோ அதே பெருமைய சற்று குறையாம சொல்லிட்டு போறாரு சேக்கிழாரடிகள். இந்த பெண் எப்படி சொல்றாரு தெரியுமா? மூலனுடைய மனைவிய மானமுடை மனையாள். இன்னொரு இடம் பரத்தியர் என்பார்கள், நுழைச்சியர் என்பார்கள், மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர். அந்த குலத்து பெண்களை பார்த்து அண்ணங்கள்லாம் நானினேன்னு சொல்வார். அண்ணங்கள்ங்கிற தெய்வ பறவை கூட எங்க வரும்? அதிபத்தர் புராணத்தில் வரும். உணங்கள் மீன்கவர் உருணசை குறுகுடன் அணைந்த கணங்குள் ஓதிமம், ஓதிமம்னு அண்ணம், கருங்கினை புண்ணையம் காணல் அணங்கு நுண்ணிடை நுழைச்சியர். நுழைச்சியர்னா மீன் பிடிக்கும் பெண்கள். அசை நடைக்க அழிந்து மனங்கள் கொம்பரின் மருங்கு நின்று எழிய அலமருளும் என்பது ஆசிரியருடைய திருவாக்கு. அதாவது அண்ணங்கள் கூட வெட்டப்படக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்றவர்கள் புலச்சேர் பெண்கள் என்று சொல்றார். இப்ப பெண்ணினுடைய பெருமையை எப்படியெல்லாம் ஆசிரியர்மான் சொல்லிக் கொண்டு போகிறார். இதையெல்லாம் திறம்பட ஒரே புராணத்தில் பார்க்கலாம் அப்படின்னா அது எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். அந்த புராணத்தில் தான் பல விதமாக பெண்களுடைய பெருமை பேசப்படுவதை பார்க்கலாம். வீட்டில் வேலை செய்கிற பெண் தாதி, தாதியருடைய பெருமையை கூட அங்கே சொல்லிட்டு போகும் பெரிய புராணம்.